138வது பிறந்த நாளை கொண்டாடும் பாதம் ஒன்று இன்றும் கம்பீரம் குறையாமல் காட்சியளிக்கிறது. மதுரை மண்ணின் அடையாளங்களில் ஒன்றான ஏவி மேம்பாலத்தை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையின் வடகரையையும் தென்கரையையும் இணைக்கும் முக்கிய இணைப்பு பாலங்களில் ஒன்றாக ஆல்பர்ட் விக்டர் பாலம் எனும் ஏவி மேம்பாலம் உள்ளது. ஆயிரத்தி 1880களில் இப்பகுதியில் மூங்கில் பாலம் ஒன்று இருந்திருக்கிறது. அந்த பாலத்தில் குதிரை வண்டிகள் செல்லும் போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் கட்டப்பட்டதே இந்த பாலம். 1886 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இளவரசராக இருந்த ஆல்பர்ட் விக்டர் ஏற்பாட்டில் 285,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலம் கட்டப்பட்டது. December 8 அடிக்கல் நாட்டப்பட்டு கருங்கற்கள் கொண்டு இந்த பாலம் கட்டப்பட்டது. மதுரை நெல்பேட்டைக்கும் கோரிப்பாளையத்திற்கும் இடையே உள்ள இந்த மேம்பாலம் 137 பிறகும் தன்னுடைய பலத்தை இழக்காமல் அதே உறுதியுடன் மதுரையின் தற்போதைய போக்குவரத்து பயன்பாட்டுக்கு தற்போதும் பெரும் உதவியாக இருந்து வருகிறது. ஆங்கிலேயரின் தொழில்நுட்ப அறிவும் தமிழர்களின் கட்டுமான திறமையையும் பயன்படுத்தி தரமான பொருட்கள் சேர்த்து திடமானதாக 12 மீட்டர் அகலத்தில் 250 மீட்டர் நீளத்திற்கு இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் தண்ணீர் அதிகரித்தாலும் தங்கு தடையின்றி வெள்ளம் செல்ல 16 தூண்களில் ஆர்ச் வடிவில் வடிவமைக்கப்பட்ட இப்பாலம் இன்றும் கம்பீரமாக உறுதியோடு பயனளித்து வருகிறது. இதை கட்டிய ஆல்பர்ட் விக்டர் பெயரிலேயே பாலத்தை மதுரை மக்கள் அழைக்கிறார்கள். 50 மட்டுமே உழைக்கும் என கணிக்கப்பட்ட இந்த பாலம் 137 நிறைவு செய்து 138வது அடியெடுத்து வைத்துள்ளது. மதுரையின் இருபுற மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் போக்குவரத்திற்கும் பெரும் துணையாக விளங்கும் இப்பாலம் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு விரைவாக செல்வதற்கான பாலமாகும். பல உயிர்களை காப்பாற்றிய பாலம் என்பதோடு பலமுறை வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்த போதும் நிலைத்து நின்ற பாலம் என்ற பெருமையோடு சொல்கிறார்கள். வாழ்வாதாரத்துக்கு இணைக்கக்கூடிய இந்த பாலம், தென்கரையும் வடகரையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம், நான் பிறந்து வளர்ந்தது மதுரை தான், இதே பகுதியில் தான் இருக்கேன். 2 இது சந்திச்சிருக்கு, சந்திச்சுமே கம்பீரமா காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரைக்கு ஒரு அடையாளம்னா இந்த ஆல்டோர் விக்டர் பாலம் தான். சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும் திருவிழாவான சித்திரை திருவிழாவின் போது இந்த பாலத்திற்கு கீழேதான் 500,000 மக்கள் திரள்வார்கள் எனவும் பாலத்தின் மேலே VIPக்கள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஒன்று கூடுவார்கள். பல்வேறு பெருமைகளை தாங்கி நிற்கும் ஏவி மேம்பாலத்தில் உரிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் உள்ளூர்வாசிகள். ஐம்பது ஆண்டு காலம் இந்த பாலத்திற்காக உறுதி கொடுத்தாங்க. 50 இந்த பாலம் உழைக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த பாலம் வந்து அதையும் தாண்டி 100 தாண்டி 138வது தொடங்குறன்னு சொன்னா இந்த பாலத்தினுடைய நம்ம தமிழருடைய ஒரு மிகப்பெரிய கட்டடக்கலைக்கும் போக்குவரத்து சாதனக்கு போக்குவரத்து பாலத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக திகழ்கிறது இந்த பாலம். அதனால இந்த பாலத்தை வந்து நினைவு சின்னமா யுனெஸ்கோ வந்து நினைவு சின்னமா அறிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி குறித்து எதிர்ப்பும் விமர்சனங்களும் அதிக அளவில் இருந்தாலும் அவர்களது கட்டுமானங்கள் பல இன்னும் கம்பீரமாக நிற்கின்றன என்பதே உண்மை. அதற்கான சாட்சிகளில் ஒன்றுதான் இந்த ஏவி மேம்பாலம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.